ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு வங்கியில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 600 வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக மார்க் வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 24 அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு வங்கியிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டேட் வந்து பாருங்கள் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 14th அக்டோபர் அன்றைக்கி தான் வந்து ஆன்லைன் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 24 அக்டோபர் தான். ஒரு 10 days தான் வந்து உங்களுக்கு டைமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர். ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடுமே வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இது வந்து அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 1 year இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும். மொத்தமாக 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக வந்து எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10th இல்லைனா 12th வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20, மேக்ஸிமம் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ ஸ்டைஃபன் வந்து பாருங்கள், உங்களுக்கு 9000 பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். ட்ரைனிங் ஹவர்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தலாம் 28 வயசு வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் SC ST வரீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBC கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 years கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக 10, 13, 15 வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேசிஸ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது மெரிட் செலெக்ஷனே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் வச்சு தான் வந்து இருக்க போது. நீங்கள் டிகிரியில் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஷார்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான மார்க் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் வந்து பண்ணுவாங்க. இதை வச்சு தான் வந்து மெரிட் செலெக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போது. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். UREWS OBCயாக இருந்தீங்கன்னா 150 ரூபா ப்ளஸ் GST வந்து நீங்கள் பே பண்ணும். SC ST இருந்தால் 100 ரூபா ப்ளஸ் GST வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். PWD இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து, சிக்னேச்சர்லேருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், bankofmaharashtra.in கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயிலில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.